उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः। तत्र तानपि तोरणपरिघेण पञ्चपञ्चतां नीत्वा मुहुर्मुहुः दाशरथिर्दूतोऽहम् इति आत्मानमुद्घोषयन्तं हनुमन्तं नियन्तुं नियन्ता निखिलरक्षसाम् अध्यक्षम् अक्षकुमारम् अध्यक्षिपत् அக்ஷகுமாரன் நுட்டு ராவணனுடைய புள்ள, ராவணனுடைய புள்ளைய வந்து ராவணன் அடுத்தது அனுப்பிச்சான். ஏன்னா ஹனுமான் வந்து இந்த தோரணம் கிட்டக்க நின்றுண்டு வாசல்ல நின்றுண்டு அவன் வந்து கோஷம் பண்ணிட்டு இருக்கார், தாசரதி தாசரதி தூதோகம் தாசரதி தூதோகம்னு மறுபடியும் மறுபடியும் கோஷணை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை வந்து அடக்கிறதுக்காக அக்ஷகுமாரனை அனுப்பிச்சார். இந்த அக்ஷகுமாரனை அனுப்பிச்ச உடனே அந்த இடத்துல வந்து ஒரே ஸ்லோகத்துல அவனை எப்படி வந்து ஒரு ஒரு சூறையாடினார் ஆஞ்சநேயர்னுட்டு அடுத்த ஸ்லோகம். இந்த விருத்தம் வந்து ஸ்ரக்தரான்னுட்டு பெரிய விருத்தம் அது. அப்படிங்கோ வக்ஷ சங்கட சூர்ணீகிருத கனக மகாபித்தி சைத்திய உத்த தூல்யா நட்சத்திரானாம் அகாலே சரணிம் அருணயன் வீரலக்ஷ்மியாக சமேதஹ ரக்ஷ ரக்ஷஹ சூர சூராக்ய சாரம் சாராம் கிதிதல ஃபலகே க்ஷேபனீயாம் ஹனுமான் அக்ஷக்ரீடாம் விதாத்தும் தசமுக நகரி சத்வரே தத்வரே அசோ. இந்த இடத்துல ஆரம்பம் ரக்ஷசங்கட்டன்னு ஒரு பாடம், வக்ஷசங்கட்டன்னு ஒரு பாடம். ஸோ வக்ஷசங்கட்டன்னு சொல்கிறச்சு ஆஞ்சநேயர் தன்னுடைய வக்ஷஸ்தலத்தினால எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மாளிகையினுடைய சுவர்கள் எல்லாத்தையும் அப்படியே சூர்ணமாக்கினார். அந்த சூர்ணமாக்கிட்டும் இதில் வந்து இமேஜரி என்னன்னா, ஃபஸ்ட்டு என்ன அங்கே பண்ணார் அசௌ ஹனுமான் இந்த ஆஞ்சநேயர் தசமுக நகரி சத்வரே, அந்த நாலு ரோடு மீட் பண்ணுற இடம் இருக்குமோ இல்லையோ அந்த சந்தி, அந்த இடத்துல வந்து சத்வரம்ங்கிறது நாலு ரோடு மீட் பண்ணுற இடம், நாற்சந்தியா என்ன சொல்லுவோம் அந்த நாற்சந்தி. ஸோ அந்த நாலு ரோடு வந்து சேர்ற அந்த இடத்துல அந்த சத்வரே அந்த அங்கணத்துல பிராங்கணத்துல தசமுக நகரி சத்வரே அசௌ ஹனுமான் அக்ஷக்ரீடாம் விதாத்தும், அக்ஷக்ரீடாம் அக்ஷன் அக்ஷகுமாரனை ஒரு சம்ஹாரம் பண்றதுங்கிற ஒரு விளையாட்டை செய்வதற்காக. ஸோ அக்ஷக்ரீடாம்ங்கிற இடத்துல அக்ஷசம்ஹரண ரூப கிரீடாம் அது ஒரு அர்த்தம். ஸ்லேஷங்கிறதுனால இங்கே வந்து அக்ஷங்கிறது தாயக்கட்டத்துக்கு சொல்றோம், அந்த பகடா இருக்கோ இல்லையோ அதுக்கும் வந்து அக்ஷம்னு பேரு. ஷாரஹா அக்ஷஹா இவைகள்லாம் அந்த அக்ஷக்ரீடாக்கு டைஸ் போட்டு தாயக்கட்டம் விளையாடுறதுக்கு, அந்த விளையாட்டை செய்வதற்காக ஒரு ஸ்கொயர்ல தானே நம்ம வந்து தாயக்கட்டம் விளையாடுவோம், அந்த மாதிரி அந்த ஸ்கொயர் இருக்கு அந்த நல்ல லங்கையில், அந்த ஸ்கொயர்ல இவர் வந்து அக்ஷகுமாரனை சம்ஹாரம் பண்றதுங்கிற ஒரு விளையாட்டை செய்வதற்காக தத்வரே சீக்கிரமாக சென்றார். இதுல வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஸ்லேஷையா அந்த இதுக்கும் போக போகிறது, டைஸ் தாயக்கட்டத்துக்கும் போக போகிறது, இன்னொன்று வந்து நம்ம இவருக்கு போக போகிறது. ஸ்லேஷ ரூபகம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறார் இங்கே அலங்காரமாக. முதல்ல வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அருணயன்னு, நட்சத்திரானாம் சரணிம் அருணயன்னு, நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய மார்க்கம் அந்த மார்க்கத்தை அருணயன்னு சிவப்பாக்கி கொண்டு, எப்படி சிவப்பாக்கினார் இங்கே தன்னுடைய வக்ஷஸ்தலத்தினால சங்கட்ட அதனுடன் அதன் அந்த வக்ஷஸ்தலத்தினால் அடித்தல் காரணமாக சூர்ணீகிருத பொடியான கனக மகாபித்தி, கனக தங்கமயமான மகாபித்தி, பெரிய பெரிய சுவர்கள் கொண்ட சைத்திய மாளிகைகள், அந்த மாளிகைகளிலிருந்து உத்த எழும்பிய தூல்யா தூஷியினால், அந்த தூஷி தங்கமயமான மாளிகைங்கிறதுனால, ஏன்னா ஏஷா ராட்சச சார்வபௌம நகரி ரக்ஷஸ்டமூரக்ஷிதான்னு பார்த்தார் இல்லையா,
சுவர்ண நகரி அது, அந்த சுவர்ண சிகரம் பிப்ராணம் அப்ராவளிம்பர். அதனால தங்கமயமான மாளிகைகள் அங்க இருக்கு. அந்த தங்கமயமான மாளிகைகளுடைய சுவர்ல வந்து இவர் போய் தன்னுடைய மார்பை போட்டு அப்படி அடிக்கிறச்சே, அதெல்லாம் தூள் தூளா போயிடுதான் அந்த மாளிகைகள். அந்த அதிலிருந்து வரக்கூடிய தூசி ஆகாசத்தை போய் அப்படியே ஒரு அகாலமாக ஒரு சிவப்பு ஏற்பட்டது. சிவப்புங்கிறது ஆகாசத்துல எப்போ வரும், எதிர் விடியற் காலையில இருக்கும் இல்லைன்னா சாயந்தர வேளையில இருக்கும். இங்க வந்து அகாலே காலமில்லாத காலத்தில் நட்சத்திராணாம் சரணிம், நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்களினுடைய மார்க்கத்தை, அதாவது ஆகாசத்தை அருணையன்னு சிவப்பாக்கி கொண்டு இருக்கக்கூடியவரான அசௌ ஹனுமான். ஃபர்ஸ்ட் விசேஷணம் அவருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி அவர் இருக்கக்கூடிய மாளிகை எல்லாம் பொடி பொடியா ஆக்கிறதுனால வீரலக்ஷ்மியா சமேதா, வீரலக்ஷ்மியுடன் கூடினவரான வீரலக்ஷ்மியா சமேதா திருத்தியா விபக்தி, ஜெயலக்ஷ்மியுடன் கூடினவரான அசௌ ஹனுமான் இந்த ஆஞ்சநேயர் எப்படி பகடை எடுத்துக்கணுமோ இல்லையோ, ஸோ ரக்ஷ ஷூராக்கிய ஷாரானு அந்த டைஸ், அந்த டைஸ் வந்து என்ன இங்க அந்த அக்ஷக்ரீடாக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த காயின்ஸ் எல்லாம் இருக்கே அது ஷாரா. அந்த ஷாரா இங்க எது அப்படின்னா ரக்ஷ ஷூராக்கிய அரக்க வீரர்கள் என்ற பெயர் கொண்ட அந்த பகடை. ரைட்டா? ஸோ அக்ஷூராக ராட்சச வீராக ஏவ அத்ர ஷராஹா. ஸோ இந்த ஷாராக, சாரி ஷரான அம்பு, ஷாரான அந்த பகடை, ஓகே, தாயம் தாயகட்ட, அதை அந்த ராட்சசர்கள் ராட்சச வீரர்கள் என்ற அந்த தாயகட்டத்தை உள்ள கட்டம் வந்து அந்த சத்வரம், இது வந்து பகடை காயின்ஸ். ஸோ இந்த பகடைகளை க்ஷிதிதல பலகே பூமி என்ற அந்த பலகையில், பூமி தான் இங்க வந்து பலகம், அது மேல க்ஷேபணியாம் அக்ஷக்ரீடாம் விளையாட வேண்டிய, க்ஷேபணம்னா தூக்கி போடுறது ஆர் நடத்த வேண்டியது, பிரவர்த்தனியாம் நடக்க வேண்டிய ஒரு அக்ஷக்ரீடாம் அந்த விளையாட்டை, தாயக்கட்டம் என்ற விளையாட்டை விதாத்தும் செய்வதற்கு, எங்கு செய்வதற்கு, தசமுக நகரி சத்வரே விதாத்தும், ராவணனுடைய நகரமான லங்கையினுடைய அந்த சத்வரே அந்த கோர்ட்யார்ட் அந்த மிடில் போர்ஷன் அந்த பிராங்கணம் கோர்ட்யார்ட் மாதிரி, அதாவது நாலு ரோடு வந்து மீட் பண்ற அந்த இதுல முக்கியமான ஸ்தலத்துல அங்க வந்து விளையாடுறதுக்காக தத்வரே, தத்வரேன துவராம் அகரோத், சீக்கிரமாக விரைந்தார். சரியா? இங்க வந்து உங்களுக்கு ரூபகம், ரூபகம் எங்க ரக்ஷூராக்கிய ஷாரானு, ரக்ஷூராக ஏவ ஷாராக, அப்புறம் க்ஷிதிதலம் ஏவ பலகம், அக்ஷக்ரீ அந்த அக்ஷக்ரீடாங்கிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஸ்லேஷ வருது. ஸோ ஸ்லேஷையோட உங்களுக்கு ரூபகமும் சேர்ந்துருக்கு. சரியா இருக்கா? ரக்ஷங்கட்ட அங்க ஓ பாட்டபேதத்துல ரக்ஷங்கட்டன்னு இருந்ததுன்னா அதை வந்து ராட்சசர்களை அடித்தலினால், அந்த ராட்சசர்களை என்ன தூக்கி சுத்தி சுத்தி அடிச்சாராம் ஆஞ்சநேயர் ராமாயணத்துல. இருங்க ஒரு நிமிஷம், அந்த இடத்த மாத்திரம் படிச்சு காமிச்சிடுறேன். முமோச்ச வேகாத் பித்ருதுல்ய விக்ரமஹா மஹீதலே சம்யதி வானரோத்தமஹ. பித்ருதுல்ய விக்ரமஹாங்கிறார் சமாவித்ய வேகாத், அது அப்படி வந்து அவர் தூக்கி தூக்கி அவர் வந்து ஷொயட்டி அடிச்சாராம் தன்னுடைய அப்பாவை போல, பித்ருதுல்ய விக்ரமஹ. வாயு பகவான் எப்படி அந்த ஹரிக்கேனை கொண்டு வந்து அப்படி சுத்துவாரோ ஷொயட்டுவாரோ, அந்த மாதிரி இவர் வந்து 1000 முறை அந்த ராட்சசர்கள் எல்லாரையும் கீழே பூமியில அடிச்சாராம் அப்படி சுத்தி சுத்தி. அதனால வந்து அந்த அப்படியே சூர்ணமாயிட்டான் அந்த அக்ஷகுமாரன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அதனால ரக்ஷசங்கட்ட சூர்ணீகிருதம் இன்னும் பெட்டர். சரியா? ராட்சசர்களை அடித்தலினால் சூர்ணமாக ஆக்கப்பட்ட கனக மகாபித்தி சைத்திய உத்த தூல்யா ரக்ஷசங்கட்ட சூர்ணீகிருத
கனகமகாபித்தி சைத்யோத்த துல்யா நக்ஷத்ராணாமகாலே சரணி மருணயன்னு வீரலக்ஷ்மியா சமேதா ரக்ஷூராக்கியசாரான் க்ஷிதிதல ஃபலகே க்ஷேபணீயாம் ஹனுமான் அக்ஷக்ரீடாம் விதாத்தும் தசமுக நகரீ சத்வரே தத்வரே அசௌ. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம். உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கும் கேட்பா, இஆர்சிக்கும் கேட்பா. இது வந்து அவருடைய போயட்டோட ஸ்டைல் எல்லாத்துக்குமே இது ரொம்ப உபயோகமான ஒரு ஸ்லோகம். தக்ஷணம் க்ஷணதாச்சராணாம் மிஷதாம் ஏவ நிஷ்பாதித ரங்க நிஷே நிஷ்பேஷ கிருத்யஹ நிஷ்பேஷ கிருத்யஹ சைத்ய பிராசாதம் உத்பாட்டித ஸ்தம்ப ஜாத ஜாத வேதசா தத்வா பூயஹ அபி உபாஸ்ருத தோரே தோரணஹ சமீரண சுதஹ பபூவ ஏனமபி விருத்தாந்தம் ஸ்ருத்வா குபித்தஸ்ய நிஷாச்சரபத்தேஹே யுகபத்யேவ நிபேதுஹ புத்ரே சுத்ராமஜிதி 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 சமிதி ஹேதோஹ விம்சதி திருஷ்டயஹ. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவனுக்கு வந்து ராவணன் வந்து 20 கண்களையும் இவன் மேல இந்திரஜித்து மேல விழுந்துதான் ராவணனுடைய கண்கள். சோ அதுக்கப்புறம் வருவோம். சோ தக்ஷணம் க்ஷணதாச்சராணாம் மிஷதாம் ஏவ, அது வந்து உங்களுக்கு ஷஷ்டிச்ச அநாதரே அநாதர ஷஷ்டி சப்தமி இருந்தா அந்த சமயத்தில்னு சொல்றோமோ இல்லையோ சதி சப்தமி, அதே ஷஷ்டியில இருந்ததுன்னா அநாதர ஷஷ்டி. அந்த ராட்சசர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே அவளை கண்டுக்காத இவன் மாட்டுக்கு இங்க வந்து அக்ஷகுமாரனை கொன்னான். எப்படி தற்கணம் அந்த சமயத்தில், எந்த சமயம் அது? க்ஷணதாச்சராணாம் பஷ்யதாம் ஏவ சதாம் அந்த மிஷதாம் ஏவ சதாம். ஸோ அந்த ராட்சசர்கள் க்ஷணதா, க்ஷணதா வந்து இரவு, இரவில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள் நிஷாச்சர. ஸோ க்ஷணதாச்சராணாம் அரக்கர்கள் பார்த்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே அவர்களை பொருட்படுத்தாமல் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும். இந்த 6th கேஸ் மாத்திரம் போட்டிருக்கிறச்சு உங்களுக்கு வந்து அவ பார்த்துட்டே இருக்கிறச்சு, அதை கண்டுக்காம இவர் இங்க வந்து சம்ஹாரம் பண்ணார். மிஷதாமேவ பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் நிஷ்பாதித ரங்க நிஷ்பேஷ கிருத்யா, ஆஞ்சநேயருக்கு அட்ஜெக்டிவ் அது, ரங்க நிஷ்பேஷ கிருத்யா. ரங்க அந்த அரங்கத்துல அந்த யுத்த களத்துல, யுத்த களத்தில் நிஷ்பேஷ கிருத்யா அக்ஷகுமாரனை அரைக்கிறது. நிஷ்பேஷம்னா வந்து சூர்ணமாக்குறதுன்னு அர்த்தம். அவனோட போன்ஸ் கின்ஸ் எல்லாமே 1000 முறை அவர் வந்து தூக்கி தூக்கி அடிச்சாருன்னா, சுழட்டி சுழட்டி அடிச்சாருன்னா அவனுக்கு என்ன ஆகுறது அவனுடைய நிலைமை? அதனால அந்த நிஷ்பேஷ கிருத்தியான ஒரே வார்த்தையில போட்டு முடிச்சுட்டார் அவர். இதுல வந்து கம்ப்ளீட்டா பீபத் சரசத்துல இருக்கும் ராமாயணத்துல, இங்க வந்து சிம்பிளா போட்டுட்டார் அந்த கதை ப்ரொசீட் ஆகணும்னு. நிஷ்பாதித ரங்க நிஷ்பேஷ கிருத்தியா, யாரால் அந்த ரங்க இதுல ரணத்துல போர் ஷஷ்டி அநாதரே சொல்லிட்டு இருந்த, ஓ அதுல கட் ஆயிடுதா உங்களுக்கு? சரி திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். தக்ஷணம் அந்த க்ஷணத்தில் க்ஷணதாச்சராணாம் மிஷதாமேவ அந்த அரக்கர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை பொருட்படுத்தாமல் நிஷ்பாதித ரங்க நிஷ்பேஷ கிருத்யா, இது வந்து ஆஞ்சநேயருக்கு அட்ஜெக்டிவ். ஸோ அந்த ரங்க யுத்தத்தில் நிஷ்பேஷ கிருத்யா ஏன நிஷ்பாதிதா, யாரால் அந்த கொல்றதுங்கிற ஒரு காரியமானது, நிஷ்பேஷங்கிறச்சே இங்கே லிட்ரலாக வந்து இது பண்ணுறது, சூர்ணம் பண்ணுறது அல்லது பிசியறதுன்னு அர்த்தம், ரைட்? அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். இங்கே வந்து அவர் சுழட்டி சுழட்டி அடித்ததுனால அப்படியே அவனுடைய ஒரு ஸ்டேட்டே ரொம்ப மோசமாக இருந்ததுங்கிறத தெரிவிக்கிறார். அதனால நிஷ்பேஷ கிருத்யா அக்ஷகுமாரனை சம்ஹாரம் செய்வது என்ற ஒரு காரியம் எவரால் செய்யப்பட்டதோ அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர். ரெண்டாவது சைத்திய பிராசாதம் உட்பாட்டித ஸ்தம்ப ஜாத வேதசா சைத்திய பிராசாதம் தத்வா. மேலும் அடுத்தது என்ன பண்ணார்? அந்த உட்பாட்டித ஸ்தம்ப அங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாத்தையும் அப்படியே பெயர்த்து எடுக்கிறார்.
அது எடுத்ததுனால ஜாத உண்டான ஜாதவேதசா அக்னி. என்ன உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிக்ஷன்ல ஸ்பார்க்ஸ் ஏற்படும், அக்னி ஏற்படும், கரெக்டா? கீழே இதுல வியாக்கியானத்துல வந்து ராமாயணத்துல இருந்து கோட் பண்றார், பிராசாதஸ்ய மகாந்தஸ்ய ஸ்தம்பம் ஹேம பரிஷ்கிருதம் உட்பாட்டயித்வா வேகேன ஹனுமான் பவனாத்மஜா. உங்களுக்கு வந்து வெறும் வுட் சிமெண்ட் அந்த மாதிரி இல்லையே, இது தங்கத்தினால இழைச்சி பண்ணப்பட்டது இல்லையா, அதனால அதுல அக்னி இருக்கு. சோ பிராசாதஸ்ய மகாந்தஸ்ய ஹேம பரிஷ்கிருதம் ஸ்தம்பம் உட்பாட்டிய உட்பாட்டயித்வா உட்பாட்டயித்வான்னு போட்டிருக்கார். வேகேன ஹனுமான் பவனாத்மஜா ததஸ்தம் பிராமயாமாச சததாரம் பல மகாபலஹ தத்ரச அக்னிஹி சமபவத் பிராசாதம் ச அதஹ்யத. ஸோ அந்த ஸ்தம்பத்தை வந்து தூக்கி 100 தடவை அவர் வந்து அதை சுழட்டினத்துனால அங்க ஒரு அக்னி ஏற்பட்டது, அந்த மாளிகையே அது எரிச்சுது அப்படிங்கிறார். அந்த அக்ஷகுமார விநாசம் இடத்துல அதே இங்க வந்து உட்பாட்டித ஸ்தம்ப ஜாத ஜாத வேதசா, அந்த தூணை பெயர்த்ததினால் ஜாத ஏற்பட்ட ஜாத வேதசா அக்னியினால் பிராசாதம் சைத்திய பிராசாதம் தத்வா, சைத்திய மாளிகையினுடைய பிராசாதம் மாடங்களை அந்த மாடங்களை தத்வா எரித்துவிட்டு பூயா அப்படி மறுபடியும் சமீரணசுதா வாயுபுத்திரனான ஆஞ்சநேயர் உபாசிரித தோரணஹா பபூவ, அந்த தோரண பிரதேசம் இருக்கிற இடத்துல அவர் போய் ஆசிரயிச்சுட்டு நின்னார். ஸோ தோரணம் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல அவர் வந்து நின்றுட்டார். ஏன்னா அது அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, தாசரதி தூதோகம் அப்படின்னு கோஷணா பண்றதுக்காக அங்க வந்து நின்னாச்சு, அடுத்தது ஏன் வரப்போறான்னுட்டும். ஏன்னா ஏனம் அபி விருத்தாந்தம் ஸ்ருத்வா, இந்த கதையை கேட்டுவிட்டு அக்ஷகுமாரன் மரணம் ஆயிடுத்து விநாசமா ஏற்பட்டுடுத்துங்கிற கதையை கேட்டு குபிதஸ்ய நிஷாச்சர பதேகே கோபமடைந்த ராவணனுடைய விம்சதி திருஷ்டயா 20 கண் பார்வைகளும் யுகபதேவ ஒரே சமயத்தில் புத்ரே தன் பிள்ளையினிடத்தில் சுத்ராம ஜிதி, அவன் பிள்ளை பேர் என்ன இந்திரஜித்து, இந்திரனுக்கு வந்து இன்னொரு பேரு சுத்ராம, சுத்ராமன்ங்கிறவர் சுஷ்டு திராயதே இது சுத்ராமஹ சுத்ராமா சுத்த நகாராந்தம். ஸோ சுத்ராம ஜித்துங்கிறச்சு இந்திரஜித்துக்கு இன்னொரு பேரு. மேகநாதனான இந்திரஜித்தான தன்னுடைய பிள்ளையின் மேல் சமிதி ஹேதோஹோ நிபேதுஹு, என்ன காரணத்திற்காக அது எல்லாமே நிபேதுஹு விழுந்தன, அபதன் விம்சதி திருஷ்டயா மேகநாதே அபதன், எதனால சமிதி ஹேதோஹோ, சமிதிங்கிறது யுத்தம், யுத்தம் காரணமாக நீ போய் சண்டை போடணுங்கிற அந்த ஹேது அந்த காரணத்திற்காக யுத்தாய அவனிடத்தில் இவருடைய 20 கண்களும் விழுந்தது. அனிமிஷ புவனே வா வியோம்னி வா பூதலே வா சமரம் உபகதம் துவாம் வீட்சிதும் கஹ சமர்த்தஹ இதி நுதிவச்சனேன ஸ்லாகயன் மேகநாசம் ப்ளவகம் இஹ நய இதி பிராஹினோத் ராட்சசேந்திரஹ. எதை சொல்லி அவனை வந்து சங்கிராமத்திற்காக முதல்ல கண்ணு விழுந்தது, கண் பார்வை விழுந்த உடனே அவனுக்கு வந்து சொல்லணுமோ இல்லையோ, எதையாவது அவனுக்கு ஒரு பிரைஸ் பண்ணி உன்னை வந்து இந்த இந்த யுத்தத்துல நீ போய் நின்னா ஸ்வர்கத்திலயா இருக்கட்டும் ஆகாசத்திலயா இருக்கட்டும் பூமியிலயா இருக்கட்டும் யாருமே உன்னை பார்க்க கூட முடியாது அப்படின்னு அவனை போற்றினான் ராவணன். ஸோ ராட்சசேந்திரஹா நுதிவச்சனேன தம் ஸ்லாகையன்னு ராட்சசேந்திரா, என்ன நுதி, நுதினா நம் பிரைஸ் பிரசம்ச வாக்கியங்கள். ஸோ அனிமிஷ புவனே, கண் சிமிட்டாமல் இருக்கக்கூடியவர்கள் அனிமிஷாக தேவர்கள், தேவர்களினுடைய உலகத்திலோ ஸ்வர்க்கத்திலோ அல்லது வியோம்னி அந்தரிக்ஷம் ஆகாசத்திலோ அல்லது பூதலே பூமியிலோ சமரம் உபகதம் துவாம் வீக்ஷிதும் சண்டைக்காக வந்த உன்னை பார்ப்பதற்கு கஹ சமர்த்தா, யாரால முடியும், அப்புறம் தானே யுத்தம் செய்ய முடியும். இது கிமுத்த யுத்தம்னு அர்த்தம் அங்க உங்களுக்கு
பார்க்கறதுக்கே முடியாது. அப்புறம் தானே உனக்கு எதிர்ப்பு நின்றுட்டு சண்டை போடுறதுக்கு உன்னோட இதி நுதி வச்சனேன என்று ஒரு வாக்கியங்களை உபயோகித்து நுதி நமஸ்காரம் இல்லை ஸ்துதி ஸ்துதி பூர்வகமான வாக்கியங்களை கொண்டு மேகநாதம் ஸ்லாகையன்னு இந்திரஜித்தை பிரசம்ச பண்ணி புகழ்ந்து புகழ்கின்ற ராட்சசேந்திரக ராவணன் பிளவகம் இக நய அந்த குரங்க இங்க அழிஷண்டு வா இதி பிராகிணோதே என்று அனுப்பினான். உன்னை பார்க்கறதுக்கு கூட முடியாது, அப்புறம் தானே உன்னை பார்த்து சண்டை போடுறதுக்கு. அதனால நீ போய் அவனை, அதான் ஆஞ்சநேயரை வந்து தாசரதி தூதன் வாயு புத்திரன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த குரங்க பிடிச்சி அழிச்சுண்டு வாங்க அப்படின்னு இது பிராகிணவத்து. இவனை பிரைஸ் பண்ணி அந்த எதிரியை துச்சமா பாக்குறது. ஆமா நேத்தும் சோகரசம் நிஷாச்சரபதேஹே ஹந்தும் சமும் ரக்ஷசாம் தஸ்ய அந்தப்புரே புரயோஷிதாம் ரச்சயிதும் மானம் வினா ரோதனம் சூரிய சந்திரமசோ பிரவேச விகலாம் லங்காபுரியம் அக்னினா சுத்தாம் கர்த்தும் அமுஷ்ய வாசவ ஜிதா ஜாதக ரணஹ தோரணி. அமுஷ்ய வாசவஜிதா ரணஹா தோரணே ரணஹா ஜாதஹா. இவனுடைய ஆஞ்சநேயருடைய ஒரு ரணஹா சண்டையானது வாசவஜிதா சஹா ரணஹா தோரணே ஜாதஹா. அந்த சைத்திய பிரசாதங்கள்லாம் அந்த இருக்கக்கூடிய அந்த அதாவது மாளிகையினுடைய தோரணம் வாயில் பிரதேசத்துல தானே அவர் நின்றுட்டு இருந்தார். தோரண ஆசிரிதா அப்படின்னு போட்டோமோ இல்லையோ, அதற்கு அந்த இடத்துல இவனுடைய சண்டையானது யுத்தமானது ஏற்பட்டது. யாருடன் கூட? வாசவ ஜிதா. எத்தனை வார்த்தை யூஸ் பண்றாரு? இந்திரஜித்து, சுத்ராமஜித், வாசவஜித். இந்திரனுக்கு உண்டான பரியாய வாச்சிகள் அத்தனை சப்தத்தையும் யூஸ் பண்ணிட்டாருங்க. வாசவஜிதா சஹா அமுஷ்ய ரணஹா ஜாதஹா. வாசவஜிதா சஹா இந்திரஜித்தோட கூட அமுஷ்ய ஆஞ்சநேயருடைய அஸ்ய ரணஹா யுத்தமானது தோரணைய ஜாதஹா அந்த தோரண பிரதேசத்தில் ஏற்பட்டது, துவாரதேசத்தில் ஏற்பட்டது. எது என்ன மாதிரி எதற்காக இந்த மாதிரி ஒரு யுத்தம் ஏற்பட்டதுன்னா, நிஷாச்சர பதேஹே சோகரசம் நேதும். ராவணனுக்கு ஒரு சோகத்தை கொடுப்பதற்காகவும் பலவிதமான காரணங்களை இங்க பண்றார். இந்த பலவிதமான காரணங்கள் எல்லாமே பாவி ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். இங்க இவர் வந்து இந்திரஜித்தோட சண்டை போடுறதுனால அதுக்கப்புறம் அங்க போய் ராவணனை பார்த்து இவன் சொல்ல போறான் சீதையை விட்டுடுன்னுட்டோ, அதையும் ராவணன் கேட்கல. ஆகையினால பின்னாடி சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டை ஏற்படுறதுனால ஏற்பட்டப்போ என்ன ஆச்சு? நிஷாசரபதேஹே சோகரசம் நேதும். ராவணனுக்கு ஒரு துக்கத்தை அடைவிப்பதற்காகவும், ரெண்டாவது ரக்ஷசாம் சமூம் ஹந்தும் ராட்சசர்களுடைய சேனையை கொல்லுவதற்காகவும் நாசம் செய்வதற்காகவும், அதுக்கப்புறம் தஸ்ய ராவணனுடைய அந்தப்புர யோஷிதாம் மானம் வினா ரோதனம் ரச்சயிதும். மானம் வினா, ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு எட்டிக்கெட்டே இல்லாத, அப்படியே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ரோதனம் ரச்சயிதும் அவளை அழ வைக்கிறதுக்காக. யாரு? ராவணனுடைய அந்தப்புர யோஷிதான். அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் அவ அழுதா. மந்தோதரி வந்து சொல்லுவோம், சூரியன் சந்திரன் கூட பார்க்காத என்ன வச்சுருந்தான் ராவணன், இன்னைக்கு என்ன இந்த இத்துக்களத்து கழிச்சுன்னு வந்துட்டியே அப்படின்னு அழுவோம். அதுதான் அந்த மானம் வினா ரோதனம் ரச்சயிது. அப்படி தஸ்ய அந்தப்புர யோஷிதான் அந்த ராவணனுடைய அந்தப்புர பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழ வைப்பதற்காகவும், மூணு நாலாவது சூர்யா சந்திரமசோஹோ பிரவேச விகலாம் லங்காபுரிம் அக்னினா சுத்தாம் கர்த்தும். சூரியன் சந்திரன் இவா ரெண்டு பேருமே நுழைய முடியாத அந்த லங்காபுரியை அக்னியினால சுத்தம் செய்வதற்கு. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஜென்ரலாவே ஒரு ஒரு சூரியனோ அல்ல சந்திரனோ இதெல்லாம் வந்து ஒரு பிரகாஷஸ்வரூபங்கள், சுத்திக்கு உண்டான ஒரு விஷயங்கள். வெறும்னு இருட்டாவே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு, இல்லை இருட்டாவே இருந்துருக்கு அப்படின்னு ஒரு அன்ஹெல்தி அட்மாஸ்பியர் அது. அந்த சூரியனோ சந்திரனோ அந்த பிரகாஷஸ்வரூபம் இருக்கிறச்சே தான் தெர் இஸ் அன் ஹெல்தி அட்மாஸ்பியர்.
இங்க அது ரெண்டும் இல்லைன்னா வாட் இஸ் த தேர்ட் இது பிரகாஷ ஸ்வரூபம் நமக்கு என்னன்னா அக்னி. அந்த அக்னினா சுத்தாம் கர்த்தம், இந்த அக்னியினால இந்த என்டையர் லங்கைய வந்து சுத்தம் செய்வதற்காக எதுவுமே நெருப்புல காமிச்சுட்டா சுத்தி, தீர்த்தோதகம் ச வன்னிஷ்ச நாண்யத சுத்தி மர்ஹதி, ஏன்னா அது ரெண்டும் தான் மற்ற விஷயங்களை வந்து சுத்தி பண்றதுன்னு பேரு. அப்பேற்பட்ட அக்னியை வைத்துக்கொண்டு இந்த லங்காபுரி ரொம்ப அழுக்கா இருக்கு, இதை சுத்தம் பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த சண்டை நடந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த சண்டைனாலதான் பந்தனம் ஏற்பட்டு அவன் அங்க போய் அவனுடைய வாளுக்கு வந்து அக்னியை வச்சா, இவன் அக்னியை கொண்டு ஃபுல் லங்கைய எரிச்சான் அப்படின்னு பின்னாடி வரப்போற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க முன்னாடி இண்டிகேட் பண்ணிருக்காரு. எல்லாமே காவியலிங்கம் இல்லாம காவியலிங்கம் காவியலிங்கம் சொல்றடா, தெரியல நடக்க போற விஷயங்கள் அதுக்கு ரணஹா ஜாதஹா வந்து இட் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் சமர்த்தனம், சமர்த்தனீயஸ்ய அர்த்தஸ்ய சமர்த்தனம் தான் உங்களுக்கு வந்து காவியலிங்கமா ஏற்படும். ரீசன் கொடுத்திருக்கிற இடங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஆகும். ஆமா, அனுமத்தக மேகநாதேன சக யுத்தம் கேன காரணேன அபவத் அப்படின்னு கேட்டாக்க இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இத வந்து சமர்த்தனம், அதாவது ஐ டோன்ட் நீட் டு ஜஸ்டிஃபை த பிரசன்ஸ் ஆஃப் அ யுத்தம் இல்லையா? அதனால யோசிச்சேன் அது காவிலிங்கமா இருக்குமா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாத்துலயும் அலங்காரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அவர் நிறைய ரூபகம் இது ஸ்லேஷ எல்லாம் சொல்றார் அவர். ஏன்னா முந்தின ஸ்லோகத்திலயும் ஒன்னும் பெருசா இல்லையே உங்களுக்கு. ஓகே, நேதும் நேதும் சோகரசம் நிஷாச்சர பதேஹே ஹந்தும் சமூம் ரக்ஷசாம் தஸ்யாந்த புர யோஷிதாம் ரஜயிதும் மானம் வினா ரோதனம் சூர்யா சந்திரமசோ பிரவேச விகலாம் பிரவேச விகலாம், விகலாம்னா ரஹிதாம்னு அர்த்தம், பிரவேசமே இல்லாமல் இருக்கக்கூடிய லங்காபுரி மக்னினா சுத்தாம் கர்த்தும் அமுஷ்ய வாசவஜிதா ஜாதோ ரணஸ்தோரணி. அடுத்தது சங்கிராம துர்ஜினே தஸ்மின் ஜஹர்ஷ ஷரவர்ஷினி பர்ஹி இவ மேகநாதேன மேகநாதேன மாருதிஹி. சங்கிராம துர்ஜினே தஸ்மின் ஜஹர்ஷ ஷரவர்ஷினி பர்ஹீவ மேகநாதேன மேகநாதேன மாருதிஹி. ஸோ மாருதிஹி பர்ஹி யதா மேகநாதேன ஜஹர்ஷ ததா மாருதிஹி மேகநாதேன ஜஹர்ஷ. சந்தோஷம், ஒரு வீரனுக்கு வந்து இன்னொரு வீரனை பார்க்கறச்சே தான் வந்து ஒரு மகான் சந்தோஷம் ஏற்படும். சங்கிராம துர்தினே ஷரவர்ஷினி சங்கிராம தஸ்மின் சங்கிராம துர்தினே. இந்த இமேஜரி எப்படின்னா ஒரு சைடு வந்து மேகம் வியாப்தமா இருக்கக்கூடிய ஒரு வருஷா காலம், அந்த வருஷா காலத்துல மழை பொழியறது, அந்த சமயத்துல மேகத்தினுடைய கர்ஜனையினால ஒரு மயிலுக்கு எந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அதே போல இங்க யுத்த களம் என்ற ஒரு துர்தினம், யுத்தகலம் தான் இங்கே வந்து ஒரு மேகா வருஷா காலம் மாதிரி இருக்கக்கூடியது. அந்த யுத்தகலத்துல அது அந்த யுத்தகலத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் போடுற, ஷரவர்ஷினி தஸ்மின் சங்கிராம துர்தினே. ஷரவர்ஷினி அம்புகளை பொழிகின்ற யுத்தம் போரில், அந்த மழை காலம் போன்ற இருக்கக்கூடிய போரில் மேகநாதேன மாருதிஹி, மாருதிஹி ஆஞ்சநேயர் மேகநாதேன இந்திரஜித்தனால் சந்தோஷம் அடைந்தார். ஜஹர்ஷ அவருக்கு ஒரு சந்தோஷம் அடைஞ்சார். ஒரு வீரனுக்கு இன்னொரு வீரனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானா வரும். அது ஒருத்தர் இது பண்ணணுங்கிறது இல்லை இல்லையா? அதோட மேகநாதன் வந்து அவனே ஒரு பெரிய மகா பக்தன் வரும். இன்னொரு வீரன் வந்தாதான் ஒரு ரொம்ப அந்த துல்லியமான ஒரு கௌதுகம் ஏற்படும்.
இதுல உத்தராயண சரித்திரத்துல இந்த ரெண்டு குழந்தைகள் பேசிக்கிறச்சு சந்திரகேதுவும் லவனும் பேசிப்பா. அதுல அதான் ரெண்டு பேரும் சண்டை போடுறச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நானும் கீழே இறங்கணும், அவனு அவன் வந்து கீழே இருக்கான், அதனால நானும் கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு சந்திரகேது வந்து ரதத்திலிருந்து கீழே இறங்கி சண்டை போடுவான். யூ ஹாவ் டு பி ஆன் ஈக்குவல் கிரவுண்ட்ஸ்னுட்டு அந்த ரசத்தினுடைய ஒரு பரிமாற்றம் ஏற்படுறத சொல்லுவா. இவனை பார்த்தா சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயத்துல இவன் நடந்துக்கிற ஆட்டிடியூட பார்த்தா கோபமாவும் இருக்கு. இது என்ன ஒரு நனு ஏஷ தர்ப்ப நிகஷகான்னு சொல்லுவார். இது ஒரு டச் ஸ்டோன் மாதிரி இருக்கான் இந்த லவன் அப்படின்னு. இந்த லவனுக்கும் சந்திரகேதுக்கும் சொல்லி கரிச்சே சொல்லுவா. ஸோ ஒரு வீரனுக்கு தனக்கு நிகரா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு வீரனை பார்க்கறச்சு ரொம்பவும் சந்தோஷம் ஏற்படும். அது அதுதான் இங்க வந்து சொல்றார், மாருதிஹி மேகநாதேன ஜஹர்ஷ. ஆஞ்சநேயருக்கு மேகநாதனை பார்த்த உடனே இந்திரஜித்தை பார்த்ததுனால இந்திரஜித்தினால் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஜஹர்ஷ எந்த இடத்துல ஷரவர்ஷினி தஸ்மின் சங்கிராம துர்த்தினே, ஷரவர்ஷினி அம்புகளை பொழியக்கூடிய அந்த யுத்தகலம் என்ற ஒரு போர், இது மழைக்காலம் என்ற ஒரு போரில், மழைக்காலம் போன்ற இருக்கக்கூடிய துர்தினம் போல இருக்கக்கூடிய சங்கிராம யுத்தத்தில், பருகி மேகநாதேன இவ, பருகி மயில், மேகநாதேன மேகசிய நாதேன, மேகத்தினுடைய கர்ஜனையினால் யதா ஜஹர்ஷ எவ்வாறு சந்தோஷம் அடைந்ததோ அதே போல மாருதிஹி மேகநாதேன. ஸோ இங்க ஒரே வேர்டை வந்து இதுக்கு ஆவிருத்தி தீபகம்னு பேரு. இந்த பதம் ரிப்பீட் ஆறுது, மேகநாதேன மேகநாதேனுட்டு ரெண்டுமே ரிப்பீட் ஆறுது, ஆனா அர்த்தம் ரிப்பீட் ஆகல. கரெக்டா? ஆமா. ஸோ இது வந்து வெறும் பத ஆவருத்தி தீபகம்னு பேரு, அர்த்தாவிருத்தி தீபகம்னு. அடுத்தது அர்த்தமும் ரிப்பீட் ஆறுது பதமும் ரிப்பீட் ஆறுதுன்னா, அல்லது பதம் வேறையா இருக்கு அர்த்தம் ரிப்பீட் ஆறுது, சினானிம்ஸ் யூஸ் பண்ணி சொல்றது. ஸோ இந்த இடத்துல பதம் ரிப்பீட் ஆகிறது ஆனா அர்த்தம் வேற. மேகநாதகங்கிறது இவனுக்கு போறது. ஆ சொல்லுங்க. யமகம் சொல்வாள், யமகம் உண்டு, அது சப்தாலங்காரம். அர்த்தாலங்காரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த இடத்துல இது பர்ஹி இவங்கிறச்சு அங்க உபமா அலங்காரம் இருக்கு. சங்கிராம துர்தினேங்கிற இடத்துலயும் உங்களுக்கு உபமித்த சமாசம் சொல், உப்தோபமா அந்த இடத்துல. துர்தினம் சங்கிராமகா துர்தினம் இவ, அதனால அதுவும் உங்களுக்கு உபமித்த சமாசம். ஷர வர்ஷினிங்கிற இல்ல, அவ்வளவுதான். சரியா? சங்கிராம துர்தினே தஸ்மின் ஜஹர்ஷ ஷரவர்ஷிணி பர்ஹீவ மேகநாதேன மேகநாதேன மாருதி. ததனு யாது தான பல பிரதான நிதன குருத்தஹ விவித ஆயுத வைத்தியம் விமர்ஷ்ய விஜயஸ்ரீ சங்கத கந்தம் கந்தவக நந்தனம் சதா சதானந்த அஸ்திரேன அஸ்திரே சதானந்த அஸ்திரேன சதானந்த அஸ்திரேன பபந்த தச தசகந்தர ஆத்மஜஹ. இங்கே தசகந்தர ஆத்மஜஹா, தசகந்தரஹா ராவணன், ராவணனுடைய ஆத்மஜஹா பிள்ளையான அந்த இந்திரஜித்து. ததனு பிறகு என்ன பண்ணா, இதெல்லாம் ஃபியூட்டைல், என்ன விதமான ஒரு அஸ்திரத்தை இவன் பேர்ல ஆயுதத்தை பிரயோகம் பண்ணாலுமே இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாத நிஷ்பலமா போயிட போறதுங்கிறத தீர்மானம் பண்ணா, அதனால இந்த அப்படியே தான் தான் வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை பிரம்மாஸ்திரத்தினால கட்டினான். ஸோ ததனோ யாது தான பல பிரதான நிதன குருத்தா தசகந்தர ஆத்மஜா. யாதுதான அரக்கர்கள், ராட்சசர்களினுடைய பிரதான சேனாநாயகனான அக்ஷகுமாரன், அவன் சேனாபதியா இருந்தான். ஸோ அந்த பல பிரதான நிதன அவனை நாசம் செய்ததனால் குருத்தா குபிதா கோபமடைந்த நம்ம இந்திரஜித் என்ன பண்ணான், விவித ஆயுத வைத்தியம் விமர்ஷ்ய, பலவிதமான ஆயுதங்களினுடைய ஒரு வியர்த்தம் வைத்தியம் பொய்யா பொய் பொய்ய பொய்மையை நினைத்து. ஸோ இந்த இடத்துல விததகாங்கிற விததசிய பாவகா வைத்தியம். ஸோ விததம்ங்கிறது வந்து உங்களுக்கு பொய்யின்னு அர்த்தம், மித்யான்னு அர்த்தம்.
ரெலவெண்ட்டாக இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா நிஷ்பலத்துவம்னு எடுத்துக்கணும். ஸோ விவித ஆயுத நிஷ்பலத்துவம் விமிருஷ்ய யோஜித்து, பலவிதமான ஆயுதங்கள் இவனிடத்துல ஒரு பிரயோஜனமே இல்லாத போக போறது, எதை யூஸ் பண்ணாலும் இவன் வந்து அதை அடிச்சுட போறான் அப்படிங்கறத தீர்மானித்து கொண்டு, விஜயஸ்ரீ சங்கத கந்தம், விஜயஸ்ரீ வீரலக்ஷ்மியினால், வீரலக்ஷ்மி காரணமாக சங்கத கந்தம் ஏற்பட்ட ஒரு கர்வத்தை கொண்ட, கந்தகா கர்வம், கர்வம் கொண்ட கந்தவகன நந்தனம், கந்தவக வாயு, கந்தத்தை கந்தம் வகதி இது, வாயு புத்திரனான மாருதி ஆஞ்சநேயரை சதானந்த அஸ்திரேன பிரம்மாஸ்திரத்தினால் பபந்த கட்டினான். ஓகே, தேன தேன திவ்யாஸ்திரேன விவச சரீரம் ஏனம் பிஷித அசனாக ஷணவல்கலைஹி பபந்துஹு. தேன திவ்யாஸ்திரேன விவச சரீரம் ஏனம், அந்த அஸ்திரத்தினால, திவ்யாஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தினால் விவச சரீரம், பரவசமான காத்திரம், அவனுடைய சரீரம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத சரீரத்தை கொண்ட அந்த ஆஞ்சநேயர், இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன் ஆன் ஹிம், கட்டுப்பட்டுட்டார் அந்த அஸ்திரத்திற்கு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார் அவர், ரைட்டா? அதனால விவச சரீரம் தன்னுடைய தன் பரவசமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சரீரத்தை கொண்ட அந்த ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயரை பிசிதாசனாக ராட்சசர்கள், பிசிதம் மாம்சம், மாம்சத்தை சாப்பிடக்கூடியவர்கள் ஆகையினால ராட்சசர்கள், அவர்கள் என்ன பண்ணா ஷணவல்கலைஹி, ஷணங்கிறது ஒரு டைப் ஆஃப் இது, நம்ம ஷணல் சொல்றோமோ இல்லையோ, அந்த ஷணல் தான் அது, பார்க்கு, ஏதோ ஒரு ஒரு வல்கல விசேஷம், ஒரு திருண விசேஷம், அதனுடைய அதனால ஆன ஒரு ரஜ்ஜு அப்படின்னு சொல்றார், வல்கல விசேஷ ரச்சித ரஜ்ஜு பிகி, அதுதான் ஷண வல்கலைஹிங்கிறார், நமக்கு தமிழ்ல பர்ஃபெக்டா அது ஷணல்னு ஒரு இது இருக்கும் இல்லையோ, அந்த ஷணல் கைத்தினால் பபந்துகு கட்டினார்கள். இதுல என்ன ஆயிடும், இப்ப பவந்துகுங்கிறச்சு அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அஸ்திரத்தினால கட்டப்பட்டப்போ வேறு ஒரு மத்த சாமக்ரியை அது பொறுத்துக்காது, ஸோ இம்மிடியட்டா அந்த அஸ்திரத்தினுடைய ஒரு எஃபெக்ட் போயிடும். ஜென்ரலி ஒரு கயத்தை வச்சு கட்டிப்பிட்டோம்னா, பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்ட ஒருவரை மேல வந்து கயத்தினாலேயோ வேற ஒரு விஷயத்தினால நம்ம கட்டினோம்னா அந்த அஸ்திரத்துக்கு வந்து ரொம்பவும் ஒரு இது உண்டா, நல்லிஃபை ஆயிடுமா, பண்ணக்கூடாதுன்னு பேரு. அப்போ நல்லிஃபை ஆனாலும் ஒரு க்ஷணத்துல இவர் உடச்சுட்டு வந்துடலாமோ இல்லையோ, ஆனா வரல, ஏன்னா ராவணனை பார்க்கணுங்கிற ஆசையினால அவர் வந்து கட்டுப்பட்ட மாதிரி இருந்தார். நைருத பாஷ ஜன்மா பந்தஹ அபவத் பந்த விமோக்ஷ ஹேதுஹு புரா புலஸ்த்ய அன்வய பாம்சனேன பந்தீகிருதானாம் சுரசுந்தரீனாம். ச மாருதேஹே நைருத பாஷ ஜன்மா பந்தோ அபவத் பந்த விமோக்ஷ ஹேதுஹு மாருதேஹே பந்தஹ சுரசுந்தரீணாம் பந்த விமோக்ஷ ஹேதுஹு அபவத். மெயின் சென்டென்ஸ் எப்படி, முன்னாடி வந்து ராவணன் பல பேரை கட்டினான், இந்த சுரசுந்தரி தேவ பெண்கள் எல்லாரையும் வந்து அவன் பந்தீகிருத்தானாம், அவள் எல்லாரையும் வந்து காராகிரகத்துல போட்டு அடைச்சிட்டான், அந்த பெண்கள் எல்லாரையும், இது வந்து இவனை கட்டினது ஆஞ்சநேய சுவாமியை கட்டினது என்ன ஆயிடுத்து, அந்த தேவ ஸ்திரீகள் எல்லாரையும் விடுவிப்பதற்கு ஒரு ஹேத்துவா ஆயிடுத்து, இவன் கட்டினது அங்க வந்து விடுவிச்சுட்டா, அதுக்கு ஹேத்துவா முடிஞ்சுதான். ச பந்தா சஹா பந்தா, அந்த கட்டுதல் அந்த பந்தம்ங்கிறது யாருடையது, மாருதேகே பந்தா, ஆஞ்சநேயருடைய ஒரு பந்தா, எண்ணத்தினால ஏற்பட்டது, நைருத பாஷ ஜன்மா, நைருத ராட்சசர்களுடைய பாஷ கயிற்றினால் ஜன்மா உண்டான அந்த ஒரு பந்தகாங்கிறது, புறா முன்பு புலஸ்திய அன்வய பாம்சனேன, புலஸ்தியர்னுடைய வம்சம் அதற்கு ஒரு பாம்சனக தூஷகா ராவணா, ராவணனுக்கு அப்ஜெக்டிவ் போடுறார், புலஸ்திய வம்சத்துக்கே ஒரு களங்கம் போல இருக்கக்கூடிய அந்த ராவணனினால் பந்தீகிருதானாம் சுரசுந்தரீனாம் அடைக்க அடைத்து வைக்கப்பட்ட
ஜெயிலில் அடைச்சு வைக்கப்பட்ட அந்த சுரசுந்தரியினாம் தேவதா ஸ்திரீகள் அந்த பெண்களுக்கு பந்த விமோக்ஷ ஹேதுஹு அபவது. அவளுடைய பந்தத்தை விமோச்சனம் பண்றதுக்கு காரணமாக இவருடைய பந்தம் ஏற்பட்டது. ஏற்பட்டது. ஆஹா, லங்காவை வந்து எரிச்சுற போறார். எரிச்சதுனால அதுக்கப்புறம் ராமன் எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் அ சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் தட் இஸ் கோயிங் டு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பின்னாடி நல்லது ஏற்பட போறது பின்னாடி நல்லது ஏற்பட போறதுங்கிறது நமக்கு சூச்சனை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார். அதனால்தான் அந்த நேத்வம் ராவண சோகரசம் நிஜாஜரபதேங்கிற ஸ்லோகமும் இதுவும் சரி பந்தீகிருத்தானாம் சுரசுந்தரியினாம் பந்த விமோக்ஷஹேதுஹு அபவத். இதுல வந்து அசங்கத்திய அலங்காரம்னு ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம் அதனுடைய டெஃபினிஷன் படிச்சு விடுறேன். அசங்கதிஹிங்கிறச்சு விருத்தம் பின்ன தேசத்துவம் காரிய ஹேத்வோஹோ அசங்கதிஹி காரியம் ஹேத்து இது ரெண்டுமே இப்போ நம்ம வந்து காரணம் காரியம் ரெண்டுமே சமானாதிகரண்யம் சொல்லணுமோ இல்லையோ தர்க்கம்படி பார்த்தேன்னா கூட இல்லை பொதுவாக நம்ம இடத்துல எங்கே எடுத்துட்டாலுமே எந்த இடத்துல வந்து காரணம் இருக்கோ அந்த இடத்துல காரியங்கிறது உற்பத்தி ஆகுது. காரண ஆதாரம் காரிய ஆதாரம் ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் அல்லது காரணத்திலேயே காரியம் உற்பத்தி ஆகுது. இங்கே பின்ன தேசமாக வர்ணிச்சிருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அசங்கத்திய அலங்காரம் விருத்தம் காரிய ஹேத்வோஹோ விருத்தம் பின்ன தேசத்துவம் வா அசங்கதிஹி ஐதர் விருத்தமாக இருக்கணும் விருத்த உற்பத்தியாக இருக்கணும் இல்லைன்னா ஆதாரம் வேறையா இருக்கணும். இப்போ இங்கே என்ன ஆயிடுது உங்களுக்கு வந்து பந்தகாங்கிறது உங்களுக்கு காரியம் இல்லையா இல்லை காரணம் அந்த பந்த விமோக்ஷம்ங்கிறது காரியம் சாரி ஹேது தப்பா சொல்றேன். ஆஞ்சநேயரிடத்துல ஏற்பட்ட பந்தமானது தேவதா ஸ்திரீகளினிடத்துல ஏற்படக்கூடிய மோக்ஷகாக்கு காரணமா ஆயிடுத்து. அந்த மோக்ஷகாங்கிறது காரியம் அது வேற இடத்துல இருக்கு எங்க இருக்கு அது சுரசுந்தரியினாம் அவ தான் ஆதாரமா இருக்கா. இங்க பந்தகாங்கிறது மாருதிக்கு ஆதார மாருதி ஆதாரமா இருக்கார் இந்த பந்தகங்கிறதுக்கு அதுதான் காரணம். பந்த விமோக்ஷகாங்கிறது காரியம் இது ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல இருக்கிறதுனால அசங்கத்திய அலங்காரஹா விட்டார்தோ. இவர் கொடுத்திருக்காரா? இது கூலானந்தத்துல இருக்கு உங்களுக்கு இல்ல யாரும் கொடுக்கல இல்ல, பூதேந்திரா சொல்றான். சால இதுல இல்ல உங்களுக்கு வியாக்கியானத்துல இல்ல ஓ, நீங்க இந்த பூர்மா ச மாருதேஹே நைருத பாஷஜன்மா பந்தோ பவத் பந்த விமோக்ஷ ஹேதுஹு புரா புலஸ்தியான்வய பாம்சனேன பந்தீகிருதானாம் சுரசுந்தரீணாம். அதுக்கப்புறம் வந்து இந்திரஜித் வந்து இந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய ஒரு ஃபியூட்டிலிட்டி நிஷ்பலத்துவத்தை யோசிச்சுட்டு அவன் வந்து ஏன்னா அந்த மற்ற கயத்தால் கட்டின உடனே ஹி நியூ தட் அந்த அஸ்திரத்தினுடைய பிரபாவம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுடுத்து அவனுக்கு. அதனால உடனே நேர நிஜபிதுஹு சமீபம் உபநிநாய நேர ஆஞ்சநேயரை வந்து தன்னுடைய அப்பாவனுடைய ஒரு இதுக்கு அழைச்சின்னு போனான். அந்த தர்பாரில் இப்போ ராவணன் எப்படி இருந்தான் அப்படின்னு அடுத்த 4 ஸ்லோக வர்ணனை ராவணனுடைய வர்ணனை